எல்லாமுள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நம்மீது விதியாக்கி இருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிற நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சில பிரச்சனைகளால் துன்பங்களால் மன அவதிக்குள்ளாவதை நாம் பார்த்து வருகிறோம். மனதளவில் ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள் ஒரு அளவுக்கு எல்லை நெருங்குவது, அதனால் மன நிம்மதியை இழந்து மனக்குழப்பத்திற்கு உள்ளாகி தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய இழப்புகளை எல்லாம் மனிதன் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. கடைசியாக இந்த மனதளவில் நாம் பாதிக்கப்படுவதற்கு ஒரே தீர்வு, நாம் மரணித்து விட வேண்டியதுதான் என்று தற்கொலை முயற்சியில் கூட இறங்குவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மனிதன் மனக்குழப்பத்திற்கு ஆளாகாத அளவுக்கு, மன நிம்மதியை இழக்காத அளவுக்கு இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய ஆன்மீக நெறிமுறையில் மனிதனுக்கு பல வகையில் அவனை உறுதியாக நிற்க வைக்கிறது. மனிதனுடைய மன அமைதிக்கு இஸ்லாம் எப்படியெல்லாம் வழிகாட்டுகிறது என்பதைத்தான் இன்றைய உரையிலே நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஏனென்றால் மன நிம்மதி மாத்திரம் இல்லைன்னு வைங்க, ஒரு மனுஷன் வந்து எல்லா வகையிலையும் அவனுக்கு எந்த அறிவுரையுமே பயன் தரவே செய்யாது. எந்த மருத்துவர்கிட்ட போனாலும் சரி, இன்னைக்கு நம்ம சில பேரை பார்க்கிறோம், அவங்களுக்கு உடல்ல எந்த விதமான வியாதியும் இருக்காது. மருத்துவர்கிட்ட போய் காட்டினா எல்லாருமே நின்றுடுவாங்க, ஒண்ணுமே இல்லை, பிரஷர் இல்லை, சுகர் இல்லை, அவங்களுக்கு வேற மாதிரியான ஒரு கேன்சர் இல்லை, வேற எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை, எல்லாமே இல்லை இல்லைன்னு தான் வரும். ரிப்போர்ட்ல எடுத்து பார்த்தால் ஒண்ணுமே இருக்காது. அதனால உங்க மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறனால இல்லாம நமக்கு இருக்கிறது என்று ஃபீல் பண்ணுவதை பார்க்கிறோம். நமக்கு பிரஷர் இருக்குது, சுகர் இருக்குது, பெரிய பெரிய வியாதிகள் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது என்றெல்லாம் மன அளவுல அதையே நினைத்துக் கொண்டு கற்பனை பண்ணி கொண்டு நிம்மதி இழந்து வாழ்றத பார்க்கணும். அதே மாதிரி சில பேர் பார்க்கறதுக்கு நல்ல ரொம்ப அறிவாளி மாதிரி, வெளி உலகத்துல நல்ல நிம்மதி ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ராத்திரில தூங்க மாட்டான், மனைவியோட ஒரு சந்தோஷமா, மனைவி பிள்ளைகள்கிட்ட ஒரு சந்தோஷமா பேசி சிரிக்க மாட்டான், ஒரு வியாபாரத்துல போய் உட்கார்ந்தா அதாவது சில இடங்களை பார்த்தா நல்ல ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி தெரியும், ரொம்ப அறிவாளியா பேசுறான்னு தெரியும். சில இடங்கள்ல பார்த்தா அவனுக்குள்ள ஒரு லைஃப் இருக்கும்ல, அந்த இடத்துல பார்த்தோமே ஆனால் ஒரு வியாபாரம் பண்ண முடியாது, எதை படிக்க முடியாது, எதை அவனால் சிந்திக்க முடியாது, இந்த மாதிரி மன உளைச்சல்களுக்கு ஆளாவது பார்க்கணும். மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஏதாவது ஒரு பிரச்சனை அவனுடைய வாழ்க்கையை அப்படி தலையில புரட்டுகிறது. ஒரு வியாபாரத்தில் நஷ்டமாயிருச்சு, கஷ்டப்பட்டு உருவாக்குனா 25 வருஷம் உழைப்பு, உழைப்பு ஒரு நாள்ல பாலாயிருச்சுன்னு வைங்க, 25 வருஷம் உழைப்பும் வந்து அவனுடைய அந்த வியாபாரம் பின்னாடி போயிருச்சு. பெரிய அளவுல அவன் நஷ்டத்தை அடையினான், பெரிய அதனால மன நிம்மதியை இழக்கிறான், அவ்வளவு லைஃப் முடிஞ்சு போச்சு. 25 வருஷமா உண்டாக்குனது ஒரு ஒரு கலவரத்துல உண்மையிலாம போயிருச்சு, அல்லது கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான், அல்ல வேற ஏதாவது வியாபாரத்துல ஒரு ஃபெயிலியரா போயிருச்சு என்றால் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாவான இல்லையா? கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்கிறான், அந்த பிள்ளைகள் வந்து இறந்து போயிடுறாங்க, அல்லது கருதலைகளா மாறிவிடுகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது மனுஷன் என்ன செய்யறான்னு கேட்டா, நம்ம அவள் நம்ம கஷ்டப்பட்டு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல, நம்ம உழைச்ச உழைப்புக்கு எந்த விதமான பலனே இல்ல என்றெல்லாம் நினைத்து மன உளைச்சலுக்கு ஆளாவதை பார்க்கணும். இதுக்கு என்ன வைத்தியம், இதுக்கு என்ன மருத்துவம், இதுக்கு போய் மனநல மருத்துவர்கள்ட்ட போய் தீர்வு கேட்டால் அவங்க ஏதா தீர்வு சொல்லுவாங்களா? அவன மனநோயாளியா தான் இருக்கிறான். மனநல மருத்துவர்கள் யார் இருக்கிறார்களோ அவன அவனுக்கு நல்லா தெரியும், இந்த ஆளுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்ல, இவருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இல்லைன்னு தெரியும், அதனால காசு வாங்கணும்ல, அவனுக்கு காசு காசு பேய் பிடிச்சிருக்கிறது. இவர் வந்தவருக்கு மனநோய் இருந்தா அவனுக்கு பண பேய் பிடிச்சிருக்கிற பண நோய் பிடிச்சிருக்கிறது. அவன செய்வான்,
இந்த மாதிரி ஆளுகளை வச்சுதான் நம்ம சம்பாதிக்க முடியும். அப்ப இவனுக்கு சும்மா அட்வைஸ் பண்ணியாவது, அட்வைஸ் பண்றதுக்கு யார்த்தையும் காசு வாங்க முடியுமா? அது மனிதநேயமா? அது ஒரு மாதிரி மனக்குழப்பமா இல்லையா? அப்ப அட்வைஸ் பண்றங்கிற பேர்ல பணத்தை பிடுங்குகிற ஒரு பணு நோய் பிடித்தவர்களாக மனநல மருத்துவர்கள் இருக்கிறார்கள். இதுக்கு வேற மார்க்கங்கள் ஏதாவது தீர்வு சொல்லுதான்னு பார்த்தா வேற மார்க்கங்களும் இதுக்கு எந்த விதமான தீர்வும் இல்லை. இதுக்கு என்ன தீர்வு? இஸ்லாமிய மார்க்கத்தை நம்ம ஒழுங்கான முறையில புரிந்து கொண்டோமையானால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆன்மீகத்தை ஒழுங்கா விளங்கணும்னு வைங்க. இந்த மனக்குழப்பத்துக்கு அதை தவிர ஒரு சிறந்த ஒரு தீர்வு கிடையவே கிடையாது. இஸ்லாத்தை விளங்காததுனால வேண்டுமானால் நமக்கு மனப்பிரச்சனைகள் ஏற்படலாமே தவிர, இஸ்லாத்தை விளங்குற ஒரு ஆளுக்கு இந்த மாதிரியான மனப்பிரச்சனைகள், மன அமைதியின்மை இதெல்லாம் வரவே செய்யாது. இஸ்லாம் வந்து எப்படியெல்லாம் நம்மள இந்த மன அமைதியை நமக்கு தருது? திருமறை குர்ஆன்ல நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால், திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான், மா அசாபமின் முசீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபி அன்ஃபுஸிகும் இல்லா ஃபி கிதாபி மின் கபுல் அன் நபராக. நம்ம மன அமைதி பெறுவதற்கு, சாந்தி பெறுவதற்கு, நம்ம மன நிம்மதி பெறுவதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் வழிமுறை என்னன்னு கேட்டா, நீங்க உங்களுக்கு ஏற்படுகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த பூமியில ஏற்படுகிற எந்த சோதனையாக இருந்தாலும், உங்களிடத்துல ஏற்படுகிற நோய் நொடி மரணம் யாவர நஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஏற்கனவே ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறோம்ல, என்னுடைய விதிப்பலகையில எழுதி வச்சிருக்கிறேன்ல, அதுல எழுதி வச்ச மாதிரிதான் உங்களுக்கு எல்லாமே நடக்கிறது. ஒரு சுனாமி வருதா, அதை ஏற்கனவே நான் எழுதி வச்சிருக்கிறேன், நீ ஆச்சரியமா பார்க்க வேண்டிய தேவையில்லை. நான் எழுதி வச்ச மாதிரிதான் புயல் நடக்கிற, புயல் உருவாகிறது. நான் எழுதி வச்ச அடிப்படையில பூகம்பம் உண்டாகுது. நான் எழுதி வச்ச அடிப்படையில நீ மூத்தாகுற. நான் எழுதி வச்சிருக்கனாலதான் உனக்கு நோய் ஏற்படுது. நான் எழுதி வச்சனாலதான் உன் புள்ள எப்படி இருக்கிறான். எல்லாமே நம்ம ஏற்கனவே என்ன எழுதி இருக்கிறோமோ அதுதான் இந்த உலகத்துல நடக்கிறது. உங்களுக்கு ஏற்படுகிற சோதனையாக இருந்தாலும் சரி, இந்த பூமியில ஏற்படுகிற எந்த சோதனையாக இருந்தாலும் சரி, அது ஏற்கனவே நாம் எழுதி வைத்த விதி பிரகாரம் தான் எல்லாமே நடக்கிறது அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப நமக்கு மேல உள்ள ஒரு இறைவன், ரொம்ப அறிவுள்ளவன், ரொம்ப விவரமானவன், ரொம்ப நீதியோட எல்லா விஷயங்களை அணுகக்கூடியவன், அந்த இறைவனிடமிருந்து நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆர்டர் என்றுதான் எல்லா பிரச்சனைகளும் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உயிர் போற பிரச்சனையா இருந்தாலும் சரி, நோயா இருந்தாலும் சரி, வியாபாரம் நஷ்டமா இருந்தாலும் சரி, எல்லாம யாருனால ஏற்படுது? நம்ம எல்லா வகையிலும் முயற்சி பண்றோம், எல்லா வகையிலும் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். எல்லா விதமான முயற்சியும் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்? அது படைத்த இறைவன் அப்படித்தான் நாடி இருக்கணும். நம்ம விளங்காம இதுல முயற்சி பண்ணணும். அல்லாஹ்வுடைய விதி என்னன்னு தெரியல, ஆனா விதி இப்படித்தான் இருக்கு போல இருக்கு என்று அல்லாஹ்வுடைய ஆர்டர் என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் நம்மள எந்த பிரச்சனைகளும் நம்மள மனசு மன உளைச்சல் ஏற்படுத்துமா, நம்மளை ஆட்டி பார்க்குமா, எவ்வளவு பெரிய துன்பம் என்றாலும் அது அல்லாட்டிலிருந்து மேலிடத்திலிருந்து வருது. மேலிடத்திலிருந்து வரக்கூடிய எத்தனை பிரச்சனைகளை இன்றைக்கு உலகத்தில் நம்ம அதை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கணும். மனதளவுல அது ஒரு சின்ன கஷ்டத்தை உண்டாக்கினாலும் கூட வேற வழி என்ன இருக்குது? ஆர்டர் போடுறான், பெட்ரோல் விலையை உயர்த்துறான். ஒவ்வொரு ஆட்சி மாறும் போது, பிஜேபி வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போது அந்த காங்கிரஸ் தான் பெட்ரோல் விலை உயர்வுக்கு காரணம் அப்படின்னா, இவன் ஆட்சிக்கு வந்து பெட்ரோல் விலை குறையுதா? இவன் அவங்க கூட்டுறான், பெட்ரோல் விலை கூடுது நாளுக்கு நாள், டீசல் விலை கூடுது, நான் வண்டி ஓட்ட மாட்டேன் நிக்க முடியுமா? போராட்டம் பண்ணலாம், கத்தி பார்க்கலாம், அழுது பார்க்கலாம், கண்ணீர் பிடிக்கலாம், என்ன செய்ய முடியும்? வழி இல்ல. மேலிருந்து ஆர்டர் போடுற அரசாங்கம் ஆர்டர் போடக்கூடிய நேரத்தில் நம்ம அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று மனசெலவு அந்த கஷ்டத்தை ஏத்துக்கிறோமா இல்லையா? டீசல் விலை கூடுது, அதே மாதிரி கரண்ட் பில்லு நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? கரண்ட் பில்லையும் கூட்டிகிட்டே போனான். ஏழை எப்படி வாழ்றது? வழி இல்லை. கவர்மெண்ட் சட்டம் போடுறான், ஏதோ 5 ஒரு 5% 10% குறைக்கலாமே தவிர, அவர்கள் கூட்டினதை நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு கவர்மெண்ட் செய்யக்கூடிய வேலையை நம்ம தடுத்து நிப்பாட்ட முடியுமா? அவன் நமக்கு தரக்கூடிய ஒரு சோதனையோ ஒரு துன்பத்தை நம்ம ஏதாவது செய்ய முடியுமா என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் எல்லா பிரச்சனைகளும் நம்ம என்ன செய்ய முடியும்னா, நம்ம அதை மனதில் எவ்வளவு ஏற்றுக்கொள்கிறோம், சரி இதான் இவ்வளவுதான் நமக்கு வேற வழி இல்லை என்று ஏத்துக்கிறோமா இல்லையா? நம்ம ஒரு காசு பணத்தை கொடுத்து ஒரு வீடை வாங்குறோம், 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்தை வாங்கணும்னா என்ன செய்யறான்? 10,000 ரூபாய்க்கு பத்திரம் பண்ணு அப்படிங்கிறோம். 1 லட்சத்துக்கு வீடு வாங்கினா 10,000 அட்டை, நான் ஏன் காசை கொடுத்து எனக்கு விருப்பமான ஒரு இடத்தை வாங்குறதுக்கு உனக்கு வேண்டாம் பத்திரம் பதிங்கன்னு, உனக்கு வேண்டாம் காசு தரேன் அப்படின்னு நினைக்கிறோமா? வழியில் அதே சட்ட, அதே ரூல்ஸ். மேல உள்ளவன் சட்டம் போடக்கூடிய நேரத்தில் கீழே உள்ளவன் அதை கட்டுப்படுத்த வேணும் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? நம்ம உற்பத்தி பண்றோம், அரிசி நம்ம இடம், நம்ம விதையை தூங்கணும், ஒரு அரிசியை உருவாக்கணும், ஒரு மிளகாயை விதைக்கணும், ஒரு மல்லியை உருவாக்கணும், நம்ம உற்பத்தி பண்றோம். நம்ம உற்பத்தி பண்றதை போய் நம்ம விற்பனை பண்ண போனா காசு கொடுங்கணும்,
விற்பனை வரி செலுத்தணும். நம்ம கார் வாங்குறோம், நம்ம வசதிக்காக நம்ம போனோம், நம்ம விருப்பமான ஒரு வண்டி வாங்குறோம், இன்னும் கார் வாங்கணும், டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு செய்யறாங்க. இல்லாம நம்ம விருப்பப்படி நம்ம நடக்க நினைத்தாலும் கூட எல்லாத்துலயும் அரசாங்கம் ஆர்டர் போறானோ இல்லையா? அப்ப ஆர்டர் போடக்கூடிய நேரத்துல கட்டுப்பட முடியாது, ஏத்துக்கிற முடியாது, சொல்ல முடியுமா? என்ன ஆர்டர் போட்டாலும் நமக்கு மேல உள்ள முடிவு செய்யலாம், நம்ம முடிவு பண்ற மேட்டரா இது. நமக்கு மேல இருந்து ஒரு ஆர்டர் வரக்கூடிய நேரத்துல அப்ப அதுக்கு கட்டுப்படுற தவிர ஒரு வழி இல்லை என்றதை ஏத்துக்கிறோமா இல்லையா? ஒரு கல்யாணம் பண்றாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணுகிறார்கள். கல்யாணம் பண்ணா ஆம்பளை ஆம்பளையே தான் இருக்கலாம், அவனுடைய உடல்ல எந்த வகையான மாற்றம் இல்ல. திருமணம் பண்ணதுனால ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதா? ஆம்பளை ஆம்பளையா தான் இருக்கலாம். ஆனா பொம்பளை பொறுத்த வரைக்கும் என்ன, அந்த பொம்பளை ஒரு கரு உருவாகி விட்டால் அது அவங்களுடைய உடல் அமைப்பு மாறுகிறது, அந்த கருவை சுமக்க வேண்டி இருக்கிறது, அதனால ஒரு அசிங்கமாகவும் இருக்கிறது, ஒரு பாரமாகவும் இருக்கிறது. அந்த பாரம பறவையில் பிள்ளை பெற்றிருக்கிறாங்களே, அது பிரசவம் கூட எவ்வளவு பெரிய வேதனை, அந்த வேதனையே உணரக்கூடிய நேரத்தில் அது ஒரு கஷ்டமா இருக்கும். தவிர இவனுக்கு அதுக்கு இவனு தானே சுகத்தை அனுபவிச்சான், நம்ம மட்டும் என் கஷ்டப்படணும்னு பிள்ளை பராமரிப்பாங்களா? மரண வேதனை உலகத்துல மனிதன் சந்திக்கக்கூடிய வேதனையே, நம்ம எவ்வளவு பெரிய வேதனை சந்திச்சாலும் சரி, இந்த பிரசவத்துக்கு நிகரான அந்த பிரசவ வழியில துடிக்கிறாங்கல்ல, அதுக்கு நிகரான ஒரு துன்பம் உலகத்துல கிடையவே கிடையாது. வாதைய தாங்கிக்கிறாங்களா இல்லையா? இதனால தாங்குறாங்க, வழின்னு தெரிந்து கொண்டு தாங்குகிறார்கள். சுகம் இருக்குதுல, அதனால நமக்கு நன்மை இருக்குதுல, நமக்கு வருங்காலத்துல நம்ம பிள்ளைகளை நமக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா என்று என்ன கஷ்டம் வந்தாலும் இது கடவுள் இப்படிதான் ஏற்பாடு பண்ணிருக்கான். ஆம்பளை அப்படிதான் இருப்போம், கும்பலை நம்ம தான் இந்த பாரங்களை எல்லாம் சுமக்க வேண்டி வரும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இறைவனுடைய அங்கிருந்து போறக்கூடிய ஆர்டர், அவனுடைய செட்டப் என்று நினைக்கிற நேரத்தில் உயிர் போற மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் சரி நமக்கு மனக்குழப்பம் வரவே வர. இஸ்லாமியத்தான் சொல்லுது, இஸ்லாம் நமக்கு என்ன அறிவுரை சொல்லுன்னு கேட்டா, உங்களுக்கு என்ன பிரச்சனை பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, நீ என்ன பாக்கணும் பொண்டாடி சரியில்லை, அதனால சில பேர் மன உளைச்சல் அலையலாம், புருஷன் சரியில்லை அதனால மனக்குழப்பத்துக்கு உள்ளாகிறார்கள், பிள்ளைகள் சரியில்லை அதனால என்ன, அதனால என்னங்கிறேன், இது அல்லாஹ்வுடைய செட்டப்பு. நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் கூட இது இறைவனுடைய ஏற்பாடு, அங்கிருந்து வருது என்று நம்ம நினைத்தோமே ஆனால் நம்ம மனக்குழப்பங்களுக்கு உள்ளாகவே மாட்டோம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான இறை தூதருடைய வரலாறு கூட நமக்கு சொல்லி காட்டுறான். அதனாலதான் குர்ஆனை படித்தால் இந்த குர்ஆனால் மன அமைதி பெறும். நல்ல மன அமைதி உங்களுக்கு வேணுமா? இந்த மன அமைதியை தேடி நீங்க என்ன பண்ணணும், போய் யோகா பண்ணணுமா? மன அமைதியை தேடி மருத்துவரை போய் அணுகணுமா? மன அமைதிக்கு அவன் எவனா மந்திரவாதிட்டு போகணுமா? சாமியார் கட்டு போகணுமா? அவன்கிட்ட போய் நீங்க காசு பண்ணது இழந்து கற்பை இழந்து இன்னும் கொஞ்சம் மன அமைதி கெடுவதற்கு பதிலாக குர்ஆனை உட்கார்ந்து படிச்சீங்கன்னு வைங்க, குர்ஆனுடைய அறிவுரைகளை கேட்க ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க, எந்த மனக்குழப்பமும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. நிறைய இறைத்தூருடைய வரலாற்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்படி எல்லாம் சொல்றான், சில ஆளுகளுக்கு எதனால மனப்பிரச்சனை ஏற்படும் கேட்டா, அவங்க ஏதாவது பாவம் செய்திருப்பார்கள், கடந்த காலத்துல நிறைய பாவங்கள் செய்து விசாரம் பண்ணிருப்பாங்க, தண்ணி அடிச்சிருப்பாங்க, தூங்காம இருந்திருப்பாங்க, நோன்பு வைக்காம இருந்திருப்பாங்க, நிறைய பாவங்கள் செய்திருப்பார்கள். இந்த பாவங்கள் செய்த ஒரு நேரத்துல மனுஷனுக்கு வயசாகக்கூடிய நேரத்துல அதுல ஒரு நோய் நொடிக்கு ஆளாக ஒரு நேரத்துல அப்பதான் மனுஷன் அந்த பாவத்தையெல்லாம் நினைச்சு பார்க்குவான். மூத்து என்ன செய்ய, எவ்வளவு பாவம் பண்ணிட்டோம், அந்த பாவத்துக்கெல்லாம் என்ன பரிகாரம், அந்த தப்பு நம்ம அங்க திரும்ப இங்க கொள்ளடிச்சோமே, இங்க இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை சந்திச்சோமே, அவனை கேலி பண்ணுமே, இவனை கிண்டல் பண்ணுமே என்றெல்லாம் நினைக்கிற நேரத்துல ஆக நம்ம மர்மை வாழ்க்கை அவுட்டா போயிரு, நிறைய தப்பு பண்ணிட்டோம், இதுக்கெல்லாம் வேற வழியே இல்ல, நம்ம தான் உலகத்துல பாவம் செய்யற மாதிரி என்ன நினைப்பார்கள் என்றால், நம்மளை தவிர யாரும் இந்த மாதிரி பாவம் பண்ணிருக்க மாட்டாங்க என்பது மாதிரி இப்படி நினைக்கிறாங்களா இல்லையா? திருமறை குர்ஆன திறந்து பார்த்தால் அல்ல முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி சொல்லும் போது என்ன சொல்றான், நீ என்னப்பா தப்புக்காக நீ வருந்து திரும்பு, ஆனால் அதுக்காக கவலைப்படணுமா? அத பாவம் பண்ணிட்டோமோ முடியும் அல்ல மன்னிக்க மாட்டேன். அப்படியா உன்னுடைய தகப்பனார், நம்ம எல்லாருக்கும் தகப்பனார் இருக்கிறார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரை கொண்டு போய் அல்ல சொர்க்கத்துல வச்சான், நம்மளை சொர்க்கத்திலே வச்சான். அவர் வந்து அல்லாஹ்வுடைய கையை பாக்குறாரு, அவர் அல்லாஹ்வுடைய உருவத்தை பார்த்த ஒரே மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் இருக்க முடியும், நம்ம பார்க்க முடியாது. அவர் சொர்க்கத்துல இருந்தாரு, அல்லாஹ்வை பார்த்தாரு, மலக்குமார்களை பார்த்தாரு, எல்லாமே அல்லாஹ்வுடைய அவ்வளவு அற்புதங்களும் ஆற்றல்களும் அல்லாஹ்வுடைய அந்த பாக்கியங்கள்லாம் அவருக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய கருணை தெரியும். அவரை கொண்டு போய் சொர்க்கத்துல வச்சா சைத்தானுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு மரத்தை போய் நெருங்கினாரா இல்லையா? ஒரே ஒரு ஆர்டர் தான் அல்லாஹ் அவருக்கு பண்ணா, துழுகு நோம்பு எல்லாம் சொல்லல, நல்லா சாப்பிடு. அங்க சொர்க்கத்துல துழுகு நோம்புக்கெல்லாம் வேலை இல்ல, நல்லா சாப்பிடு, விரும்பின சாப்பிடு, சொர்க்கத்துல எங்க வேணாலும் சுத்தி திரி. ஆனால் வலா தக்ரபா ஹாதி ஷஜரா, இந்த மரத்தை மட்டும் நெருங்காத, ஒரே ஒரு ஆர்டர் தான் அல்லாஹ் அவருக்கு நிறைய ஆர்டர் போட்ட மாதிரி சொல்லல.
அந்த ஆடு கட்டு போட்டாரா? அல்லாஹ்வுடைய ஆடு ஒரு பெருசா தெரியல. சைத்தான் போறான். என்னப்பா அல்லாஹ் இதனால இப்படி சொல்றான் தெரியுமா? நீ என்ன அல்லாஹ் சொன்னான் அல்லாஹ் சொன்னான்னு உட்கார்ந்துருக்குற, அந்த மரத்தை நெருங்க நீண்ட இங்கே இருந்துருவே, அந்த மரத்தை நெருங்க நீண்ட உனக்கு நித்திய ஜீவன் கிடைச்சு போயிருவேன், நீ உனக்கு மூத்த கிடையாது இப்படின்னு ஆசை வார்த்தை காட்டான். அல்லாஹ் சொன்னது கட்டுப்பட்டாரா? சைத்தான் சொன்னது கட்டுப்பட்டாரா? சைத்தான் சொன்னது அவரை மிரைத்தது. அப்படித்தான் மனுஷன் எல்லாம் படிச்சிருக்கான். மலக்குமார்களா இல்ல படிக்கல? இந்த ஆசையும் இல்லாம அல்லாஹ் சொன்னது 100% கட்டுப்பட்டு பாவமும் செய்யாம அப்படி எல்லாம் படிக்கல. மனிதன்டா இப்படித்தான் இருப்பான். நம் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னது கட்டுப்படாம சைத்தான் சொன்னது கட்டுப்பட்டு அதனால சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் இல்லையா? அவங்களும் அவங்களுடைய மனைவி வெளியேற்றப்பட்டார்கள். வெளியேற்றப்பட்டு பைத்தியம் அடைஞ்சாங்களா? மனநோயா இருந்தாங்களா? மன சஞ்சலங்கள் காரணங்களா? அல்லாட்டு துவா செய்தார்கள். தீர்வு என்ன? மன பிரச்சனைகள் ஏற்படும், மன குழப்பம் ஏற்படும். ரப்பனா லா துவாஹிதுனா இன் நசீனா அவ் அஹ்தானா. துவா செஞ்சாங்களே, ரப்பனா லலம்னா அன்புசனா வ இல்லம் தகுதிர் லனா வ தரஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செஞ்சிட்டோம், பாவம் பண்ணிட்டோம், எங்களை நீ மன்னிக்காவிட்டால், கருணை காட்டாவிட்டால் நாங்க நஷ்டவாரி ஆயிருவோம். அல்லாஹ், நீ கருணையாளன், நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன், நீ படைத்த இறைவன், நாங்கள் அடிமை, நாங்களும் தப்பு செய்யறாங்க, நீதான் சுபஹானல்ல பாவங்களுக்கு அப்பாற்பட்டவன், தூய்மையானவன், நீ மன்னிக்கிறன்னா எங்களை யார் மன்னிக்கிறது இப்படின்னு மன்றாடி பாவ மன்னிப்பை பெற்றார்களா இல்லையா? அதன் தீர்வு பாவம் பண்ணி விட்டோமே ஆனால் அதை நினைச்சு கவலைப்படுறது, அதுக்காக உருங்குறது, அதுக்காக படுக்கையில் கிடக்கிறது, அது இல்ல. எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற கருணையால் அவன் இருக்கிற அவனுடைய ஏற்பாடு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மூசா நபிக்கு இடையில ஒரு உரையாடல் நடக்கிறது. மேலாதிக்க ரசூலுல்லாஹி போன நேரத்தில் இது அவங்க பார்த்திருக்கலாம். அந்த உரையாடல் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மூசா நபி என்ன செய்யறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து பாக்குறாங்க, பார்த்துட்டு கேட்கிறாங்க, ஆதமே நீங்க தான், நீங்களும் தப்பு பண்ணி எங்க எல்லாரும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றுன ஆதம் நீங்க தானா? இப்படி கேட்கறாங்க. மூசா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து பார்த்த உடனே இதை கேட்க நினைச்சிட்டு இருந்துருவோம். அவங்களுக்கு இவராருங்களும் நம்மளும் சேர்ந்து வெளியே வந்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்குள்ள நம்ம எல்லாருமே இருந்தோம். அவர் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனால நம்ம எல்லாருமே இங்க இருக்கிறோம், இல்லாட்டி எல்லாரும் அங்கதான் இருந்திருப்போம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தவன கேட்க நினைச்சிட்டு இருப்பார் போல இருக்கு. வந்த உடனே கட்டுவிட்டாரு, நீங்க தானே எங்களை வெளியே கொண்டு வந்தது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்ல பேசுன மூசாட்ட, அல்ல மூசா நீ தானா? ஆமா நான் மூசா. ஏப்பா உன்னையும் என்னையும் படைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் வந்து விதியில எழுதி வச்சிருந்தான். நானா வெளியே வந்தேன்? அல்ல விதி பலகையில நம்மளை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி விதி பலகையில எழுதி வச்சிருக்கிறான். ஆதம் இப்படி சேர்த்தான் சொல்ல கேட்பாரு, இப்படி சிபேச்ச கேட்டு சொர்க்கத்துல வெளியேற்றப்படுவாரு, அதனால மனித என்ன உலகத்துல போய் வாழும் பெருகு என்று அல்ல உழைப்ப எழுதி வச்சிருக்கிறான். அல்லாவுடைய விதியில என்ன குறை சொல்லலாமா? எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விதிப்பா நான் தப்பு பண்ணேன், நானாவ பண்ணுறேன், ஏன் விதி என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே இல்லையா? அல்லாவுக்கு என்ன நடந்தேன், அல்லாவை பார்த்தேன், மலக்கு பார்த்தேன், எல்லாம் கரெக்ட் தான். என்னை மீறி நடந்துச்சு என்றால் அது அல்லாவுடைய விதியா இல்லையா? விதியில எழுதின மாதிரி நடந்துச்சா இல்லையா? இப்படி மனசை மாற்றிக் கொண்டார்களா, அல்லது மனக்குழப்பத்துக்காம என்ன செய்ய தெரியலையே, மனக்குழப்பத்துக்கு ஆளானார்களா? அதே மாதிரி திருமலை குரான்ல அல்லாஹ் சொல்லி காட்டினா, நம்ம சில நோய் வாய்ப்படக்கூடிய நேரத்தில் நமக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுது. வயிற்றுக்கிட்டே இருக்க சில பேருக்கு நோய்க்கு என்ன காரணம்னு தெரியாது, ஆனா டாக்டர் போவாங்க, ஒண்ணும் இல்லைன்றான். ஒண்ணும் இல்லைங்களானா என்ன வயிற்று என்ன பிரச்சனையா இருக்கு? எவனா சேவனை வச்சிருப்பானோ, எவன மந்திரம் பண்ணிருப்பானோ, அல்ல வேற ஏதாவது நமக்கு பிரச்சனை, ஒரு அவுளியாக்கள் இருந்து மாட்டாங்களே, நம்ம அந்த தவுகீதை சொல்லிட்டு இருக்கிறோம்ல, அவுளியாக்கள் எல்லாம் திட்டுறோம்ல, அவுளியா நம்ம திட்டல அவுளியாக்கள, அவுளியாக்கள் வணங்காதீங்கன்னு சொல்றோம்ல, ஒருவேளை அது எல்லாம் சொன்ன மாதிரி உண்மையா இருக்குமோ என்றெல்லாம் நோயினுடைய ஏற்படுற நேரத்தில் அப்படி எல்லாம் மன குழப்பம் உண்டாவது. நோய்ங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் உலகத்தில் ஏற்படுதா, நமக்கு மட்டும்தான் ஏற்படுதா? நோய் என்பது அல்லாஹ்வுடைய ஆர்டர், அவனுடைய விதி, அவன் போடக்கூடிய சட்டம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து நோயா நல்லா கஷ்டப்படுத்தினா இல்லையா? நல்ல நம்மளை கஷ்டப்படுத்துறான். நோய் வந்தவனும் தர்காவுக்கு போறான், நோய் வந்தவனுதான் போய் தாயத்து போடுறதுக்கு போறான், நோய் வந்தவனுதான் சாமியார் தேடி போடுறான். நோய்க்காக என்னம் செய்ய தயாராகிறான் போய் அவன் அந்த அந்த சாதாரண ஒரு தலைவலி வயிற்றுவலி எவ்வளவு பேர் அறிவை இழக்கிறான். ஒரு தலைவலி வருது, தலைவலிக்கு என்ன செய்யறான், புரிய ஆஸ்பத்திரியை பார்க்கறான். தலைவலிக்கு சாதாரணமா போய் படுத்து வந்துருச்சா சரியா போயிரு, ஆனா என்ன நினைக்கிறாங்க, தலைவலிக்கு என்னவா இருக்கு, ஸ்கேன் பண்ணி பார்த்தா கரெக்டா இருக்கு, எக்ஸ்ரே எடுத்தா கரெக்டா இருக்கு, இப்படின்னு ஒரு புரிய ஆஸ்பத்திரி தேடி போறது. அவனுக்கு தெரியும், டாக்டர்களுக்கு பார்த்தவன்னு தெரியும், இந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு. அவன் செய்வான், இவன மாதிரி வச்சு அவன் பாரிப்பான், வாப்பா ராஜா உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தம்மா, வாப்பான்னு உட்கார வச்சு என்ன செய்வான், அந்த ஸ்கேன் எடு, இந்த எக்ஸ்ரே எடு, அதை பாரு, இதை பாருன்னு சொல்லி கண்ணை டெஸ்ட் பண்ணுவோமா, தலைவலின்னு போனா கண்ணை டெஸ்ட் பண்ணுவோமா, கண்ணை டெஸ்ட் பண்ணணும், அப்புறமேல வேற ஏதாவது உடம்பு கோளா இருக்கான்னு பாக்கணும், அல்ல வேற ஏதாவது மூளையில ஏதாவது கட்டிருக்கான்னு பாக்கணும், இப்படியே சொல்லி 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 ஒவ்வொரு ஸ்கேனா எடுத்து எக்ஸ்ரே எடுத்து கடைசியில் ஒண்ணு சாதாரண தலைவலி தான், 5 ரூபாய்க்கு மாத்திரை தருவோம்.
அப்போ இதுக்கு 5000 ரூபாய் செலவழிக்கிறான். இருக்கிறா ஒரு தலைவலி வந்தால் மன உளைச்சல் காலம் இல்லையா? இதனால பைத்தியம் ஆகுறமா இல்லையா? ஏன் பைத்தியம் ஆகணும்? ஐயப்ப நேசன் அவர்கள் வந்து மனநோய்க்கு அந்த உடல் அவங்க பெரிய நோய் வைப்பட்டாங்களா இல்லையா? அல்லாட்டிதார்கள் உங்கள்ட்ட கொண்டாங்க என்ன வைத்தியம் பாக்குறாங்க சரியா வரல அல்லாட்ட கையந்துறாங்க. அன்னி மஸ்தனி எல்லுரு வாழ்ந்தார்கள் ராகிமீன். இறைவா இந்த மாதிரி நோய் வந்து கஷ்டப்படுறேன், நீ கருணையாளர்களுக்கு கருணையாளர் இருக்கிற, அதனால நீ தான் எனக்கு நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு துவா செய்யறாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு நோய்ண்டா அவங்களுடைய புண்டாட்டு பிள்ளைகளை அவங்க விட்டு போயிருச்சு, அவங்க பக்கத்துல இருக்க முடியல. சும்மா கதை சொல்லுவாங்க, ஐயப்ப நேசனத்துக்கு மேல புண்ணா இருந்துச்சு, அந்த அவங்க புண்ணாட்டியை விட்டு போயிட்டாங்க, புடுவ அந்த புண்ணுல எல்லாம் புடுவ வர ஆரம்பிச்சிருச்சான், அதனால விட்டுட்டு ஓட்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது நான் ஹதீஸ்கள் இல்ல குரான்ல இல்ல. ஆனால் கடுமையா நோய் வாய்ப்பட்டிருந்தாங்க, அவங்க பக்கத்துல இருக்க முடியாத அளவுக்கு அவங்க மனைவி மக்கள் விட்டு போயிடுறாங்க. அவரோட அவருடைய மனைவியையும் மக்களையும் இன்னும் சிலரையும் அவருக்கு நம்ம கொடுத்தோம், நம்முடைய கர்மையை அவர் காட்டணும், இப்படி நல்லா செய்யறா, நம்மகிட்ட துவா செஞ்சாரு, நம்ம கர்மையால அவர் காப்பாற்றணும் இப்படிங்க நல்லா. அப்ப அய்யூப் அலை இஸ்லாம் அவர்கள் அவங்க நோய் வைப்பட்டாங்களா இல்லையா? அவங்க நோய் வைப்பட்டதுனால நமக்கு நோய் வருமா இல்லையா? நோய் என்பது அல்ல நமக்கு மட்டும் தரல அப்படின்னு நினைக்கிற நம்ம அல்ல நோயை தந்து கஷ்டப்படுத்துறானே, உங்களை என்ன நபியவே கஷ்டப்படுத்திருக்கிறானே. அல்ல நினைத்ததை செய்யக்கூடியவன் அல்லாவை பொறுத்த வரைக்கும் வல்லாஹு அலா குல்லி ஷயின் கதீர், எல்லாவற்றின் மீதும் அவன் ஆற்றல் உள்ளவன். யார வேணாலும் அவன் என்ன வேணாலும் செய்யலாம், அவன் கையில தான் நம்ம இருக்கணும். சப்பாத்தி மாதிரி தான் எப்ப எங்கிட்ட வேணாலும் புரட்டலாம், அந்த மாதிரி ஒரு தோசையை புரட்டுற மாதிரி அல்லாவுடைய கையில நம்ம ஒரு மெட்டீரியல் தான். அவன் ஆர்டர் போடும்போது அல்லாவுடைய விதி நினைக்கிறது அதுக்காக மன உளைச்சல் உள்ளாவுறதா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில ஆளுகளுக்கு இன்னும் சில காரணத்தினால மனப்பிரச்சனைகள் ஏற்படும். என்ன மனப்பிரச்சனை? ஊர்ல பிரச்சாரம் பண்ணுவாங்க, பிரச்சாரம் பண்ண யாரும் ஏத்துக்க மாட்டான், அல்லது அவங்க வந்து தங்களுடைய குடும்பத்தாருக்க பிரச்சாரம் பண்ணுவாங்க, பேச மாட்டாங்க, புண்டாடி திருந்தாரு இவன் தௌஹீத்வாதியா இருப்போ புண்டாடி தர்கால பண்ணிக்கு. ஆனா இஸ்லாத்துல தர்காவுக்கு போற மனைவியோட வாழக்கூடாது ஒரு விஷயம். ஆனா புதுசா தௌஹீத் கொண்டாள் என்ன செய்வாங்க, இப்படி இருக்கிறாள் புண்டாட்டி இருக்கிறாள், வீட்டுல மூழ்கு வர்றாங்களே, பிள்ளைகள் தருதலையா இருக்கிறான, தூங்க மாட்டேங்கிறானே, பிள்ளைகள்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு இபாத்துகள் இல்லையே என்றெல்லாம் அதையெல்லாம் நினைத்து நம்ம எவ்வளவு அறிவுரை சொல்றோம், எத்தனை வருஷ காலமா அவனுக்கு மார்க்கத்தை போச்சிருக்கிறோம், இன்னும் திருந்த மாட்டேங்கிறானே, இந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப மன உளைச்சல்கள் ஏற்படுது. ஆனால் இதை அல்ல நபிமாருடைய வரலாற்றிலே காட்டுறான். என்ன இல்ல குரான்ல நமக்கு என்ன மன ஆறுதல் இல்ல குரான்ல அல்ல சொல்லி காட்டுறான். நூஹ் நபி அவர்கள் அவங்க மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணாங்க, எவ்வளவு காலம் பிரச்சாரம் பண்ணாங்க, நம்ம ஒரு 30 வருஷ காலமா பிரச்சாரத்தில் இருப்போமா? இந்த தௌஹீத் நம்ம எவ்வளவு காலம் சொல்லிட்டு இருக்கிறோம், 1980ல இருந்து 2015 வரைக்கும் நம்ம 14 வரைக்கும் என்ன செய்யறோம், ஒரு 35 வருஷமா நம்ம பிரச்சார காலத்துல இருக்கிறோம். நூஹ் நபி 900 வருஷ காலம் பிரச்சாரம் பண்ணாங்க, அல்ல அப்படி சொல்றான், 900 வருஷ காலம் பிரச்சாரம் பண்ணி அவர் மகன் ஏத்துக்கிறல. இந்த 900 வருஷ காலத்துல மகனுக்கு எத்தனை அறிவுரை சொல்லியிருப்பாரு, புண்டாட்டிக்கு எத்தனை அறிவுரை சொல்லியிருப்பாரு, மகனையும் ஏத்துக்கிறல மனைவி ஏத்துக்கிறல. கண்ணு முன்னாடியே மகன் காபிர்கள் அழிக்கப்படும் போது அவனு சேர்ந்து அழிக்கப்பட்டானே இல்லையா? அல்லாட்ட கையேந்திரா, ரப்பி இன்ன புனி மின் அகலி, யா அல்லாஹ் என் புள்ள என் குடும்பத்தை சேர்ந்தவன், அல்லாட்ட கையேந்திரா ஒண்ணும் செய்ய முடியாது, அவனுடைய ஆர்டர். அப்ப அல்லாஹ் செய்யறான், யா நூஹ் இன்ன குலைஸ் மின் அகலி, நூஹ் அவன் உன் குடும்பம் கிடையாது, உனக்கு பிறந்த உன் குடும்பமா, உன் மார்க்கத்தை ஏத்துக்கிறனப்பா, உன் மார்க்கத்தை கடைபிடிக்கணு, அவனுக்கு போய் வேலைப்படுற, காபிர்களுக்காக என்கிட்ட கையேந்தாத, இன்னி அயலுக்கு அந்த குணம் ஜாகிலீன், நீ முட்டாளுகள்ல ஒரு ஆள ஆயிராத, இப்படி நல்லா செய்யறாண்ட நபியவே கண்டிக்கலாம். என்ன மகன் போய் மகன் போயிட்டான் நேர்வழிக்கு வரல, என்ன கவலைப்படுற, அப்படித்தான் என்னுடைய விதி, என்னுடைய விதி முந்திருச்சு, இப்படி நீ நபியா இருக்கிற உன் புள்ள அப்படி இருக்கிறான், அது என்னுடைய விதினு சொல்லி அல்ல நபி பிரச்சாரம் பண்ண பிறகு அவன் ஏத்துக்கிறான், காரணம் விதி தானே காரணம். அப்ப அப்படி அல்ல நூஹ் நபியுடைய வரலாற்றை சொல்லி காப்பேன், ஒரு நபியே பிரச்சாரம் பண்ணாலும் அல்ல வரணும்னு நினைச்சாதான் உன் புள்ள நேர்வழிக்கு வருவானே தவிர இல்லன்னு நேர்வழி கிடைக்காது, அதுக்கு என்ன கவலைப்படுறது. இப்ராஹிம் நபியுடைய வரலாற்று அல்ல சொல்லி காட்டுறான், இப்ராஹிம் நபி அவர்கள் அவங்க ஊருக்குள்ள பிரச்சாரம் பண்றாங்க, அறிவுபூர்வம் பிரச்சாரம் பண்றாங்க, அடித்தடி மாதிரியான பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறார்கள். ஆனா தாப்புனார் ஏத்துக்க மாட்டேன்டாரு, தாப்புனார்ட்ட சொல்றாங்க சரியா வணங்காதீங்க, இதுக்குள்ள இந்த சக்தியும் இல்ல, கேட்காது பார்க்காது, ஒரு பயனும் கிடையாது, அழிக்காது என்றெல்லாம் சொல்றாங்க. ஏத்துக்கிட்டாரா? இப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டா உன்னை கல் அலைஞ்சு கொண்டுருவேன், என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிரு என்று மகனை மிரட்டினாரா இல்லையா? நீங்க என்ன மிரட்டினாலும் அடிச்சாலும் உதச்சாலும் சொல்லத்தான் செய்வோம் நின்றாரு, கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாரு, தவிர மகன் தகப்பனார் நேர்வழி கொண்டு வர முடிஞ்சா நேர்வழி கொண்டு வர முடியல. அல்லாட்ட பாம்பு தேடுவேன் நின்றாரு, அல்லாஹ் கடிச்சு நீ என்னப்பா அல்லாவுடைய எதிரின்னு தெரிஞ்ச பிறகு
நீ பாவமன்னிப்பு தேடுவியா? பாவமன்னிப்பு கூட தேடக்கூடாது. இப்ராஹிம் நபிக்கு கண்டிச்சான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயாருக்கு அல்லாஹ் கண்டிச்சான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயார் நேர்வழி பெறலையே இல்லையா, அதுக்காக அல்லாஹ் பாவமன்னிப்பு தேடினாங்க. கூடாண்டான் அந்த வேலை வச்சுக்கிறாரு. உன் தாயாருக்கிட்ட தகப்பனாருக்கிட்ட என்கிட்ட சொர்க்கத்தை பெறுவதாக இருந்தால் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை ஏத்துக்கிறது அவனுக்கு சொர்க்கம் கிடையாது. உன் தாயார் என்ன, உன் தகப்பனார் என்ன, ஏன் ஆர்டர் இதுதான்ப்பா, பொதுவான ஒரு விதி இருக்கிறது, அதுல உன் தாய் தான் நடக்கும் தகப்பு நடக்கும் என்று அல்லாஹ் கண்டிச்சானோ இல்லையா? அப்ப தகப்பனார் பாவ மன்னிப்பு கூட பெற நம்ம அல்லாட்ட கேட்க முடியல, எவ்வளவு பெரிய மன வேதனையா இருக்கு. அதனால மன உளைச்சல் காலானாங்களா? அல்லாஹ் கூட ஆர்டர் அவன் போடக்கூடிய கட்டளை எடுத்துக்கொண்டார்கள் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மறுமை நாளையில நபிமார்கள் வருவாங்க. எப்படி வருவாங்க? சில நபிமார்கள் வருவாங்க, அவங்களுக்கு பின்னாடி பெரிய கூட்டம் இருக்கும். சில நபிமார்கள் வருவாங்க, அவங்களுக்கு பின்னாடி ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. சில நபிமார்கள் வருவாங்க, அவங்களுக்கு பின்னாடி 100,000 பேர் இருப்பாங்க. சில நபிமார்கள் வருவாங்க, அவங்களுக்கு பின்னாடி 1,000 பேர் இருப்பாங்க. சில இறைத்தூதர்கள் வருவாங்க, அவங்களுக்கு பின்னாடி 100 பேர் இருப்பாங்க. அவர் பிரச்சாரம் பண்ணி எத்தனை மக்கள் வென்றெடுத்தாரு? 50 வருஷ காலம் பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னா வென்றெடுத்த மக்கள் வெறும் 100. சில பேர் வருவாங்க 10 தான், சில பேர் வருவாங்க 1 தான், சில பேர் வருவாங்க அவங்க மட்டுமே வருவார்கள். சில இறைத்தூதர்கள் மறுமையில் வருவாங்க. எங்க போகும் கவுமுண்டா? நான் தான் நபி, நான் தான் கவுமு. அப்ப ஒரு ஆளை கூட வென்றெடுக்க முடியல, ஒரு ஆளு கூட நேர்வழி கொடுக்க முடியல. அப்ப என்ன விளங்குறோம்? இந்த நேர்வழி என்பதெல்லாம் இது அல்லாஹ் வரக்கூடியதவிர இதுக்காக போட்டு கவலை போட்டுக்கிட்டு நம்ம நம்மளை வீணாய் கொள்ள கூடாது. நிறைய பேர் அதுல மன உளைச்சல் காலாகுறாங்கல்ல, புண்டாட்டி நேர்வழிக்கு வரல, புள்ள நேர்வழிக்கு வரல, அதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. நம்ம சொல்லணுமே தவிர, அறிவுரை சொல்றது நம்ம வேலையை தவிர, வம அழகினா இல்லல் பலாகும் முபீன். இறை தூதர்கள் எல்லாரும் சொன்னாங்களா இல்லையா, எங்களுடைய கடமை எடுத்து தெளிவா எடுத்து சொல்றத தவிர ஒண்ணுமே இல்லை. நேர்வழிக்கு கொண்டு வர அதிகாரம் எனக்கு கிடையாது, ரசூலுல்லாஹ்வுக்கு கிடையாது. நல்லா இன்னக்கலா தகதிமன் அகமபத்த வலாக்கின் நல்லாக எகதி மயேசா, தன்னுடைய பெரிய தகப்பனர் அபு தாலிப் இஸ்லாத்துக்கு பக்கபலமா இருந்தாரு, அவர் நேர்வழிக்கு கடைசி வரைக்கும் வரல. எவ்வளவோ அறிவுரை சொல்லி பாக்குறாங்க, நபி சொல்லி உங்களுக்காக அறிவுரை நீங்க சொல்லி உங்க பிள்ளைய திரும்பவங்களா, நீங்க சொல்லி உங்க பின்னாடி மாத்த முடியுமா, நீங்க சொல்லி சமுதாயத்தை மாத்த முடியுமா? நம்ம என்ன நினைக்கிறோம், எத்துக்க மாட்டீங்க, பிரச்சாரத்தை விட்டுருமா, நான் நம்ம சம பழைய மாதிரி பள்ளிவாசத்துக்கு போயிருமா? ஆள இல்ல, ரசூலுல்லாஹி கல்லா சொல்றான், நபியே விரும்பினாளுக்கு நீ நேர்வழி காட்ட முடியாது, நேர்வழி உங்க கையில இருக்கு, வேலையை பார்த்துட்டு போங்கிறான். சொல்ல சொன்ன பிரச்சாரம் பண்ணுவியா, நேர்வழிக்கு வரணும்னு கவலைப்பட்டு உட்காந்துருப்பியா, வேலையை பார்ப்பேன் எவன் இவன் வரணும் இவன் வரக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், இவன் சொர்க்கம் போகணும் இவன் நரகம் போகணும் நான் முடிவு பண்றது இப்படின்னு நல்லா சொன்னா, இதனால ஏற்படுற மன உளைச்சல் நேரத்தில் மண்ணு பாக்கணும், இப்ராஹிம் நபி நினைச்சு பாக்கணும், அந்த மாதிரி நூஹ் நபி நினைச்சு பாக்கணும், அவங்க பிள்ளைய நினைச்சு பாக்கணும், அல்ல நம்ம நமக்கு இவ்வளவுதான் என்று எடுத்துக்கொள்ளணும். தவிர இதுல மன உளைச்சல் கால வேண்டி தேவையில்லை. அதே மாதிரி சில பேர் பாத்தீங்கன்னா புள்ள இருக்காது, புள்ள இல்லைன்னு செய்யறாங்க, உடனே அதுக்காக வேண்டி கவலைப்படுறாங்க, அதுக்காக வேண்டி மன உளைச்ச புள்ள இல்லைன்னாலும் கவலை. அதுல புள்ள இருக்கு, கும்பல பிள்ளையா இருக்கு, ஆம்பளை பிள்ளை இருக்காது, அம்மளை அல்ல ஆம்பளை பிள்ளைய கொடுக்கலையே, கும்பல பிள்ளை கொடுத்துருக்காங்க, இருக்கல இருக்கிற திருப்திப்படி ஆம்பளை பிள்ளை இல்லையா, ஆம்பளை பிள்ளை அதுலயே கவலைப்பட்டு செய்வான், நம்ம வயசாகிட்டா நம்ம ஆம்பளை பிள்ளை காப்பாத்துவான் அப்படின்னு அதனால மன உளைச்சல் காலாகும். சில பேர் ஆம்பளை பிள்ளை இருக்கு, கும்பல பிள்ளை இல்லையே, கும்பல பிள்ளை இல்லையா, அதை நினைச்சு கவலைப்படுவான். ஒரு பிள்ளை எல்லாம் கொடுத்துருக்காங்க, சந்தோஷப்படு, இருக்கிற திருப்திப்படு, ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு கவலை, கும்பல பிள்ளை இல்லைன்னு கவலை, அல்ல பிள்ளைய கொடுத்து அல்ல பறிச்சுக்கிறோம் மூத்தாய்க்கிறோம். அப்ப என்ன கொடுத்து பறிச்சுட்டா உண்மையா போச்சு, என் பிள்ளைய பறிச்சு நாயது குசுரோட இருக்குன்னு என்றெல்லாம் இந்த மாதிரி பிள்ளையினால மன உளைச்சல் காலாகுறாங்களா, இதனால சாமியை ரெண்டு பண்ணிக்கிறாங்களா, இதனால கோயில் குளம்னு போய் சுத்துறானா? இறை தூதருடைய வரலாறுன்னு எடுத்துக்கிறங்க, இறை தூதர்களுக்கு அல்ல எப்படி ஆர்டர் பண்ணா, ஜக்கரியா நபி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜக்கரியா நபிக்கு அல்ல பிள்ளை இல்லாம வச்சிருந்தான் எவ்வளவு காலம், அவருக்கு அல்ல தன்னுடைய இறை தூதருக்கு எப்ப அல்ல பிள்ளைய கொடுத்தான், கேட்டவனு கொடுத்துட்டானா? உடனே கல்யாணம் பண்ண உடனே அடுத்த நாள் அடுத்த 10 பிள்ளை பிறந்துருச்சா? எப்படி பிள்ளைய கொடுத்தான்? அல்ல அவர் அல்ல எடுத்து வாசிக்கிறார், ரப்பீலா தகர்னி ஃபர்தா வாழ்ந்த கயிறு வாரிசின், இறைவா என்னைய தனியால விட்டுறாத, நல்ல ஒரு வாரிசை கொடு, தனியால விட்டுறாதுன்னு எப்ப கேட்பாங்க, இளமையா இருக்கும் கேட்பாங்களே, இளமையா இருக்கும் யாரும் தேவையில்லை வயசான காலத்துல, அகம் தனியாத்த மூத்தாம் போனது தூக்குறதுக்கு நாலு பிள்ளை இருந்தா தூக்குவானு இல்லை, ஜனாசாவை தூக்குவானு இல்லையா, அப்ப தூக்குற கால இல்லையே, தனியால பெரும் பொழுது அனாதைய பெரும் பொழுது என்று கவலைப்பட்டு அல்லா துவா செய்யறாரு. அவருடைய துவாவை இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரப்பி இன்னி வஹல் அலமு வஸ்தல ரஸு ஸைபா, இறைவா என்னுடைய எலும்பு தளர்ந்து போய்விட்டது, தலை முடியல நரைச்சிருச்சு, என்னைய தனியால விட்டுறாத, எந்த நிலைமையில அல்லாஹ் துவா செய்யறாருந்தா, அவருடைய உடல் மேல அவருக்கு சக்தி இல்லை, அல்லாஹ் மேல சக்தி இருக்கு, உடல்ல சக்தி இல்லை, அல்லாஹ் நினைத்தால் கொடுப்பானா இல்லையா, இறைவன் நினைத்தால் நடக்காது நடக்கும்
அதனால அல்ல நினைச்சா நம்ம உடம்பு தளர்ந்தா என்ன, நம்ம முடி நரைச்சா என்ன, கிழவனை போனா என்ன, முதுமை அடைஞ்சா என்ன? இறைவன் முதுமை அடையாதவன், அவன் சோர்வடையாதவன். அவன் நினைச்சா பிள்ளைய கொடுக்க முடியும்னு அல்லாட்ட கேட்டாரா இல்லையா? அவ்வளவு நாள் அல்ல கெஞ்ச வச்சானா இல்லையா? அவ்வளவு நாள் என்கிட்ட துவா செய், நீ அடிமன எஜமான், நான் உனக்கு நினைச்சாலும் குழந்தைய கொடுப்பேன், ஆரோக்கியம் உனக்கு குழந்தைய தராது, உன் உடல் வலிமான குழந்தைய தராது, நான் நினைச்சாதான் குழந்தை வரேன் இப்படின்னு அல்லா காட்டினா இல்லையா? நபிக்கே குழந்தை இல்லாம அல்ல கஷ்டப்படுத்திருக்கிறேன். கடைசியில சொன்னா எகியான்னு பேர் வைத்து நான் பேர் வச்சு அல்ல அனுப்புறேன் குழந்தைய. பேர் வச்சு நினைச்சா இதுக்கு முன்னாடி இவருக்கு இந்த மாதிரி பேர் யாருக்கு உலகத்தில் இருந்தது இல்ல. அப்படி ஒரு பிள்ளை கடைசி காலத்துல பிள்ளைய கொடுத்தானா இல்லையா? என்ன இப்பவே யாருக்கு வேணும் இப்படி கேட்டாரா? பிள்ளைய குஞ்சிறது வெளியே தூக்கி போறது அந்த பிள்ளையோட மகிழ்ச்சியா இருக்கு, அந்த காலமே முடிஞ்சு போச்சே அப்படின்னு அல்லற சண்டை போட்டாரா? அல்ல எப்ப தரான வாங்கிக்கிறோம், தர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் என்று மன உளைச்சல் காலாக உறுதியை நின்றாங்களா இல்லையா? அப்ப இப்படி திருமலை குரான் வந்து நிறைய இறைத்தூருடைய வரலாற்று அல்லாஹ் செய்யறான், நம்முடைய உள்ள உறுதி பெறக்கூடிய வகையில அல்லாஹ் சொல்லி காக்கலாம். அதே மாதிரி யாக்கூப் நபி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பட்ட கஷ்டத்தை கூடவா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க ஒரு பிள்ளை மேல ரொம்ப பாசத்தை கூட்டி வளர்க்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அப்படி அன்பு மழையை புழுகிறார்கள். எந்த அளவுக்கு அன்பு மழையை புழுகிறாங்க, மற்ற பிள்ளைகள்லாம் பார்த்து புறாமப்படுறாங்க, என்ன தப்புனர் அவங்களை மட்டுமே கவனிக்கிறாரு, பிள்ளைகள் அப்படி பாரபட்சமா நடக்கிறாங்க, தாப்புனார் தாய் நடக்கிறாங்க நினைக்காத அளவுக்கு அந்த மாதிரி தாப்புனார் நடந்து கொள்ள வேண்டும், தாய் நடந்து கொள்ளணும். ஆனால் அவருக்கு அந்த புள்ள மேல உள்ள அன்பு இருக்குல்ல, அது இயற்கை, மனுஷனுடைய இயற்கை தானே. பொண்டாடி கல்யாணம் பண்ண நேரத்தில் பொண்டாடி விட கிடப்பான், புள்ள வந்து சொல்லுவீங்க அது பொம்பளையா இருந்தா சரி ஆம்பளையா இருந்தா சரி புள்ள வேண்டாம் நீ போடின்றான், எனக்கு புள்ளதான் முக்கியம். அதே மாதிரி பொம்பளையே அப்படிதான், எனக்கு புள்ள வேண்டாம் நீ தேவையில்லை, புருஷனை புள்ள வந்ததுக்காக புருஷன் தேவையில்லைன்னு ஒரு ஆள்லாம் இருக்கிறாங்க. புள்ள வந்தா புள்ள மேல பாசம், ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை வந்துருச்சு ஆம்பளை விட்டுருவாங்க, பொம்பளை பிள்ளை நமக்கு முக்கியமான பிள்ளை, பொம்பளை பிள்ளை இருக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்த ஆம்பளை பிள்ளை வருமா இப்படின்னு ஒன்னு வர இன்னொன்னு இப்படி பின்னாடி போத்தது. அப்ப இந்த மாதிரி அவங்க என்ன செய்யறாங்கன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல அதிகமான அன்பு காட்டுகிறார்கள். அதை மத்த ஆளுகளும் புறாமப்படுறாங்க, புறாமப்பட்டு என்ன செய்யறாங்க, அவரை கூட அனுப்புங்க வெளியே அனுப்புங்க, வெளியே கூட்டு போயிட்டு வரோம், விளையாட கூட்டு போயிட்டு வர்றோம் என்று விளையாட கூட்டு போறோம்னு போய் அவங்கள கணத்துறது கொலை பண்ணணும்னா கூட்டு போறாங்க, கிணத்துல தூக்கி போட்டு வினை எடுத்து போட்டு என்று கிணத்துல தூக்கி போட்டு போயிட்டு வந்து தாப்புனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யார் மேல அதிக பாசம் காட்டினார்களோ அந்த பிள்ளைய வந்து ஓனாய் தின்றுச்சு என்றால் எவ்வளவு மன உளைச்சல் காலாவனு, எவ்வளவு துன்பப்படுது கஷ்டப்படுது, அல்ல கஷ்டப்பட வச்சான், கண்ணு அழுது அழுது கண் பார்வை எல்லாம் மங்கி போற அளவுக்கு அப்படிலாம் ஆனிச்சு. ஆனால் அல்ல இல்லைன்னாங்களா, படுக்கையில கிடந்தாங்களா, அதனால அவங்க அல்ல அல்ல நம்ம கஷ்டப்படுத்தினா அப்படி நினைச்சாங்களா? அழகான பொறுமையை கடைபிடிக்கிறேன், நீங்கள் என்ன பொய் சொல்கிறீர்களோ அதுக்கு எதிராக அல்ல உதவி செய்வோம், பிள்ளையும் நம்பிக்கை இல்லை, இவங்க தான் இவ்வளவு பண்ணிட்டாங்க அல்ல எனக்கு இருக்கிறா பொறுமையை கடைபிடிக்கிறேன் என்று பொறுமையை கடைபிடிச்சாங்களா இல்லையா? அப்ப ஒரு நபிக்கே பல வருட காலங்கள் எப்ப அந்த பிள்ளைய பாக்குறாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வயசான காலத்துல அவங்க வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிணத்துலேருந்து தூக்கி எடுக்கப்பட்டு போய் எகிப்து சந்தையில் விற்கப்பட்டு அவர் போய் ஒரு வீட்டில் வளர்ந்து ஆளாகி அவர் அந்த நாட்டுடைய பொருளாதார மந்திரியா இருந்து அப்புறமேல அந்த நாட்டுடைய மன்னன் இறந்த பிறகு அவர் ஆட்சியை பிடிக்கிறாரு, அவர்கள் ஆட்சி கிடைக்கிறது. அந்த மாதிரி நேரத்தில் தான் அவர் என்ன செய்யறாரு, அந்த சகோதரர்களை கண்டு கொண்டு உங்க தாய் தகப்பனரை கூட்டுவாங்க அப்படின்னு பெற்றோரை கூட்டு வரக்கூடிய நேரத்தில் முதுமை அடைஞ்ச காலத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசுல தொலைச்ச இளமையில தொலைச்ச தன்னுடைய பிள்ளைய கடைசி காலத்தில் என்ன பார்த்தாங்க, அது வரைக்கும் எல்லாம் உங்களை கஷ்டப்பட வச்சான்ல, ஒரு நபியே பிள்ளைய பறி கொடுத்துட்டு கஷ்டப்பட்டாங்கன்னா நம்ம பிள்ளை காலா பறிச்சு என்ன செய்யறது, புள்ள மூட்டா என்ன செய்யறது, அல்ல நினைத்தா நம்ம சந்திப்போம் இல்ல ஏண்டா இல்ல அல்ல தந்தை எடுத்துக்கொண்டான் இப்படித்தான் எடுத்துக்கொள்ளணும். தவிர இந்த புள்ள காணா போயிருச்சு புள்ள, அதனால என்ன செய்யறாங்க சில பேர் மன உளைச்சலுக்கு ஆளா வருது பாக்குறோம். அதே மாதிரி இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா நம்ம தௌஹீத பிரச்சாரம் பண்ணுவோம், தௌஹீத பிரச்சாரம் பண்ணா இருந்த ஆளுகள் போயிட்டு முக்கியமான ஆள் போயிட்டு இருக்கு ஜமாத்தை விட்டு அப்படின்னு பாக்குறோம்ல, இவ்வளவு பெரிய பேச்சாளர் நாள் எவ்வளவு பெரிய அறிவாளி வரு இவர் எப்படி போனாரு ஆச்சரியமா நமக்கு எல்லாம், இவர் வந்து நமக்கு எல்லாம் பாரம்பரியவராச்சே நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்த ஆளாச்சே என்று அதனால மன உளைச்சல் ஆளாகணும் என்ன ஆகும், பிரச்சாரம் பண்ண முடியுமா, யாரையும் நம்ப முடியுமா, யாரையும் நிர்வாகப்பட முடியுமா, இவனை நிர்வாக போட்டு இவனும் காலவாரி விட்டா, இவன் நம்ம தலையில முழகாரிச்சா, இவன் நம்மளை ஏமாத்தி விட்டா, இப்படி நினைச்சா யாருக்கும் நம்புறது, யாரையுமே நம்ப முடியாது, பிரச்சார காலத்தில் நிக்க முடியாது. அதுக்கு அல்லாஹ் செய்யறா மூசா நபியுடைய வரலாற்றை சொல்லி காட்டான், மூசா நபி அவர்கள் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள், ஏகத்துவ கொள்கை மக்கள்கிட்ட சொல்லுகிறார்கள், சொல்லி ஃபிரௌனுக்கு கீழே அடிமையாக இருந்த அந்த மக்களை, பல தெய்வங்களை வழிபட்டு வந்த அந்த மக்களை
ஃபிரவுனே கடவுளாக நினைத்து அந்த மக்களே கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சாரம் பண்ணி பண்ணி அவங்களை அடிமை தளத்திலிருந்து விடுதலை வாங்கி கொடுத்து அந்த மக்களுக்கு ஏகத்துவ கொள்கையை ஏகத்துவவாதிகளாகவே மாற்றிவிட்டு இந்த ஊர் 40 நாள்ல அல்ல துருசீன மலைக்கு கூப்பிட்டுருக்கான் வேதத்தை வாங்க போறேன் அப்படின்னு வேதத்தை வாங்கிறது போனாங்க. தன்னுடைய சகோதரர் ஹார்வன் அலி இஸ்லாத்தை பொறுப்பாளியை நியமித்து நீ இருந்து பிரச்சாரம் பண்ணு நான் போய் வேதத்தை வாங்கிட்டு வரேன்னு போனாங்க. போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா அவர் போனோட திரும்ப காலமான ஆரம்பிச்சாங்க. காலமான தெய்வமாக நினைத்து வழிபட்டார்கள். யாரு அவ்வளவு ஏகத்துவாதிகள், அவ்வளவு மூசா நபியால் வென்றெடுக்கப்பட்ட மக்கள், மூசா நபி பிரச்சாரம் செய்து வார்த்தெடுக்கப்பட்ட மக்கள் ஏகத்துவத்தை விட்டு டோட்டலா போனாங்களா? ஒரு ஆள் போன நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. டோட்டலா கூட்டமாக போனார்கள். மூசா நபிக்கு எவ்வளவு கோபம் வந்துச்சு, அவ்வளவு ஆத்திரம் வந்துச்சு. வந்து ஹார்வன் இஸ்லாம் தாடியை பிடிச்சிட்டு என்னப்ப பண்ண, நீ நான் என்ன சொல்லிட்டு போன, என்ன பண்ணிருக்கிற, இல்ல காலமாற வணங்குற, நீ பாத்துக்கிட்டு போயிருந்த கொண்டு வந்த வேத பலகைகள் தூக்கி எறிகிறார். அல்ல அவருக்கு தான் பலகைகள் வேதத்தை எழுதி கையில கொடுக்கலாம். லத்தாளுக்கு ஜிப்ரீல் இஸ்லாத்தை அனுப்பி அவங்க தான் வேதத்தை சொல்லி தருவாங்க. மூசா நபி அவர்களுக்கு அல்ல வேதத்தை எப்படி கொடுத்தாண்டா, வேற வகையில ஜிப்ரீல் மூலமா வந்தது. வேதம் மாத்திரம் பலகையில எழுதி அல்ல, எழுதப்பட்ட ஏற்றத்தை அல்ல அவர் கொடுத்தான். அதை வாங்கி தூக்கி கடாசுறாரு, தூக்கி வீசிட்டு அந்த கோபம் அந்த அளவுக்கு வருது. ஆனா என்ன செய்யறாங்க, இப்படி போயிட்டாங்க ரொம்ப போயிருவோம் பேசாம அப்படின்னு போனாங்களா? போவல. என்ன பண்ணாங்க இவர்கள், ஏன் வழி தவறினார்கள், என்ன காரணம் பாக்குறாங்க, சிந்திக்கிறார்கள், என்ன அடிப்படை, என்ன பேசிக்கு. சாமிரிங்கிற ஒருத்தன் ஏதோ மாயாஜலம் ஒரு தந்திரம் பண்ணி என்ன தேவன காலமாற ஒரு நகைகளை எல்லாம் வைத்து ஒரு காலமாறு மாதிரி ஒண்ணு செய்யணும், அதை பேச வைக்கணும். அப்படியே அதை இன்னொரு நீ கேள்வி கேட்ட பதில் சொல்லுமாது, அது பேசுனதுனால உடனே கடவுளாயிருமா, அதுக்கு அப்புறம் கேள்வி கேளு பதில் சொல்லுமாது என்று இதன் எரித்து கடல்ல நான் தூங்குறேன். என்ன செய்யுது பாரு, ஏதாவது சக்தி இருக்கா இருக்கு, அத கடவுளை என்ன பேசுங்க, கடவுளை நான் கரிச்சு சாம்பலா கேட்டேன் பாரு என்று நகையை எரிச்சு சாம்பலா கடல்ல தூங்குனாங்களா இல்லையா? அவ்வளவு மக்கள் ஒரு செகண்ட்ல ஏகத்துவத்துக்கு திரும்பி வருகிறார்கள். இப்ப ஏகத்துவம் பிரச்சாரம் பண்றோம், அவன் போயிட்டான், இவன் போயிட்டான், அதெல்லாம் மன உளைச்சல் காலவே கூடாது. இப்படி போயிட்டு இருக்கிறாங்க, யார நம்புறது? அந்த மாதிரி நம்மகிட்ட இல்ல தௌஹீத பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஆளுகள்ட்ட ஏன் நம்ம யார் போனாலும் கலங்க மாட்டேங்கிறோம். இந்த ஏகத்துவத்தை விட்டு யார் போனாலும் நம்ம ஸ்டெடிய ஏபிசிடி நிலைமைக்கு நம்மளை கொண்டு போய் விட்டால் கூட 9 வருஷமா 10 வருஷமா நம்மளை பயன்படுத்துகிறார்கள். சக்கையா புளிகிறார்கள், நம்ம ரத்தத்தை வாங்குகிறார்கள், நம்முடைய காசு பணத்தை வாங்குகிறார்கள், நம்முடைய பிரச்சாரங்கள் பிரச்சார களத்துக்கு நம்மளை பயன்படுத்துகிறார்கள். எல்லாம் பண்ணி முடிச்சு வெளியே போகலாங்கிறாங்க. தௌஹீத்வாதிகளுக்கு இந்த அமைப்புக்கு எந்த சம்பளம் இல்லை, வெளியே போகலாங்கிறாங்க. வெளியே தள்ளி விட்டா ஒண்ணுமில்ல போயிருமா? எங்களை கடல்ல கொண்டு போய் நீ கரைத்தாலும் திரும்ப எந்திரிச்சு வருவோம். அல்ல எங்களை ஏபிசில இருந்து எங்களை செய்வான், திரும்ப உருவாக்குவான், நாங்க செட்டுக்கு வருவோம், நீ கீழே போவோம், நீ பின்னாடி போவேன். சொல்லித்தரான் கால சக்கரத்தை நாம் தான் மாற்றி மாற்றி சுழல வைப்போம். நீ இன்னைக்கு தோல்வியை சந்திக்கலாம், அவன் வெற்றியை சந்திக்கலாம். ஆனால் ஒரு நேரத்தில் நீ வெல்லுவ, அவன் கீழே போவான். இப்படிதான் சக்கரத்துல மேல உள்ள கீழே, கீழே உள்ள மேல எப்படிதான் போவேன். அப்படி நல்ல செய்யறான், எதுக்கும் கலங்காது, எதுக்கும் பயப்படாதுங்கிறான், எப்படியும் மன குழப்பம் வரேன். இப்படி இறைத்தூருடைய வரலாற்று அல்லன செய்யறன்னு கேட்டா நமக்கு ஏராளமான வரலாறுகளை சொல்லி காட்டி மனசை உறுதிப்படுத்தலாம். தைரியமாயிரு, பயப்படாத, கவலைப்படாத, எதுக்கு அஞ்சாத. சுலைமான் நபி சில பேருக்கு இழந்தா ரொம்ப கவலையா இருக்கும், மனநோய்க்கு உள்ளவாங்க. சில பேருக்கு பெரிய சந்தோஷம் வச்சுருவீங்கன்னா அதுல மின்னலாயிரும். ஒரு கதை கூட சொல்லுவாங்கல்ல, கதை ஒரு ஊர்ல நடந்த சம்பவம் தான். ஒரு ஆள் வந்து டாக்டர்கிட்ட போயிருக்கிறான், என்ன பிரச்சனைனா மனநோய். என்ன பிரச்சனை? எந்த சந்தோஷமான செய்தியை சொன்னாலும் அவனால் தாங்க முடியாது, எந்த துக்கமான செய்தியை சொன்னாலும் தாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு டாக்டர் போயிருக்கான், அவனுக்கு லாட்டரி சீட்டில் ₹1 கோடி விழுந்துருச்சு. ₹1 கோடி என்ன செய்யறது, பொண்டாட்டி சொல்லிக்கிற டாக்டர். அவனுக்கு என்ன நடந்தாலும் நீ சொல்லக்கூடாது, ஏதா இருந்தா நான் தான் சொல்லுவேன், என்கிட்ட வந்து சொல்லி அப்புறம் தான் சொல்லணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த பொம்பளை புலம்பிக்கிட்டே இருந்துருக்கிறனால என்னடா செய்யறது, ₹1 கோடி வந்துருச்சே, சொன்ன ஹார்ட் அட்டாக் கிளம்பி செத்து போயிருவானே இப்படி நினைச்சு என்ன பண்ணிருக்கிற, கடைசியில் டாக்டர்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு போய் சொன்னா நல்ல வேலையா போச்சுமா. என்கிட்ட சொன்ன அந்த சொன்ன மண்டே போட்டுருவான், கேட்டு நான் சொல்றேன் அப்படின்னு கூப்பிட்டு பக்குவமா நினைச்சிருக்கிறாரு. மாத்திரை மாதிரி கொடுத்து நல்லா தூங்க வச்சு எழுப்பி உட்கார வச்சு, என் பா ஒரு லாட்டரி சீட் வாங்குற, கேட்டுக்கிற லாட்டரி, ஒரு லாட்டரி சீட் வாங்குற, ஒரு ₹1 கோடி விழுந்துச்சு வச்சுக்கிறோம், நீ என்ன பண்ணுவ, பக்குவமா சொல்றானா. அவன் சொல்லுக்கிறான், சார் எனக்கு ₹1 கோடி விழுந்தா 50-50, 50 உங்களுக்கு 50 எனக்கு இருந்துக்கிறான், 50 லாட்டரி மண்டே போட்டானா. 50 லட்சம் கேட்டு திடீர்னு 50 லட்சம் கையில கிடைச்சா, 50 லட்சம் வரப்போன்னு இவன் மண்டே போட்டானா. அந்த மாதிரி ஒரு கஷ்டம் ஒரு சந்தோஷம் வச்சுருவீங்கன்னா அதுலேயும் மனுஷனுக்கு ஒரு மாதிரியான இருமா போறது, ஒரு மாதிரியான ஒரு ஆணவ போக்கு. நம்மள மாதிரி எவனும் இருக்கிறான் அழகா,
நம்மள மாதிரி அவனுக்கு காசு பண்ண இருக்கா? நம்மள மாதிரி அவனுக்கு கல்யாணம் பண்ண முடியுமா? அந்த காசு பண்ண வந்தவன் சுமுறு வருதுல, ஆணை வருதுல, அடுத்தவன் மட்டமா வைக்கிறாங்கல்ல. என் கல்யாணம், என் வீட்டு கல்யாணம் எப்படி, ஓ வீட்டு கல்யாணம் எப்படி, நான் எப்படி வீடு கட்டுக்கணும், நீ எப்படி வீடு கட்டுக்கிற என்று வீடு கட்டுறதாவது அவன் சந்தோஷத்தை கட்டுறது. ஆனா காசு பணத்தை கரியாக்குறான்ல, செல்வாக்கு காட்டுறதுக்கு காசு பணத்தை கரியாக்குறான்ல. சுலைமான் நபி எடுத்து பாருங்க, சுலைமான் நபி அவர்களுக்கு அல்ல என்னவெல்லாம் கொடுத்தான், ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தாங்க. ரப்பி ஹபுலி முல்கன்லா என்பகையிலே அகல் மின்பாதி, இறைவா எனக்கு பிறகு யாருக்கும் தராத ஒரு அரசாட்சி எனக்கு கூட அப்படின்னாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் என்ன பண்ணா, உனக்கு ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான்னா, காற்றை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தான், காற்றுலயே போவார் வருவார், காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். பறவைகளுடைய மொழி அவருக்கு அல்லாஹ் கத்துக் கொடுத்தான், பறவைகள் பேசுறது அவருக்கு விளங்கும், அது அல்லாஹ் கத்துக் கொடுத்தான். இப்படி ஏராளமான அதே மாதிரி புரிய அரண்மனை அவர்கள் ஆட்சி அதிகாரம் எல்லா வகையான செல்வங்களும் ரசூல் ராசவங்களை மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க எல்லா வகையான செல்வங்களும் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருந்தான். கொடுத்து என்ன பண்ணாங்க, தெருவில் அணுந்து கொடுக்கிறார்கள். ஒரு எறும்பு பேசுகிறது, சுலைமான் வர்றாரு, நம்மள மிச்சர் வேணாம், நீ கரெக்டா பார்த்து போங்க அப்படின்னு எறும்பு பேசுது. அதை கேட்டுட்டு சிரிக்கிறார், சொல்றாரு, ஹாதாமின் ஃபல்லு ரப்பி, இது என் இறைவனுடைய அற்புடை. என்ன சொன்னாரு, ஏ இதா கேட்டுச்சு உங்களுக்கு, இப்ப எறும்பு பேசுனுச்சு கேட்டுச்சு உங்களுக்கு, என்ன கேட்டுச்சு, காலை தூக்கி விட்டு அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னாங்க, ஹாதாமின் ஃபல்லு ரப்பி லீ யபுலுவனி அஷ்கூரா மக்ஃபூர், இது என் இறைவன் எனக்கு செய்த அற்புடை. இந்த மாதிரி ஒரு ஆட்சி ஒரு அரசாட்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க, இது என் இறைவன் எனக்கு வழங்கிய பாக்கியம், நான் சம்பாதிச்சது இல்ல, நான் உருவாக்கினது இல்ல, நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேனா நன்றி மறந்தவனா இருக்கிறேனா என்று என்னை சோதிச்சு பாக்குறக்கா வேண்டி கொடுக்கறதும் கூட அல்ல. எதுக்கு கொடுக்கணும், சில பேர் அப்படி நினைக்கிறாங்க, நிறைய கொடுத்துருக்கணும், நிறைய கொடுத்தாண்ட கொடுத்ததும் சோதனை தான், கொடுத்த எதுக்கு தான், நன்றி உள்ளவனா இருக்கானா வழிகட்டு போனானா என்று கொடுத்ததும் சோதனை தான், பறிக்கிற சோதனை தான், எல்லா கொடுத்ததும் சோதனை தான், ஒருத்தன் கொடுக்காம இருக்கிற சோதனை தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நானும் வரல, ஏன் ஆணும் வரல, அது விதி அல்லா இருந்திருக்கிறான், எனக்கு நானும் சம்பாதிச்சது இது அல்லா இருந்திருக்கிறான் நினைக்கிற நேரத்தில் ஆணவம் வராது, இருமாப்பு வராது, அடுத்தவர்களை மட்டமா நினைக்கிற வராது. இதெல்லாம் இஸ்லாம் வந்து செய்து இந்த மன அமைதி நமக்கு தருது. இஸ்லாத்தை தவிர வேற எந்த மதத்தில் இந்த மாதிரியான ஒரு மன அமைதிய, ஒரு மன நிம்மதிய எந்த மதமும் தரவே இல்லை. எந்த மனநல மருத்துவர்களாலும் தர முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொண்டாலும் கூட அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்களா? சுலைமான் நபி அல்ல உயரத்தில் வச்சிருந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வறுமையில கடந்து புரண்டாங்களா இல்லையா? இந்த மாதிரியான வறுமை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திச்சாங்க. அதையெல்லாம் நம்ம இன்னைக்கு யாரும் சந்திக்கிறோமா? அந்த வறுமை கடன் பிரச்சனை பலவிதமான தொல்லைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, உறுதியா நின்றாங்க. இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் செய்வோம் இன்ஷாஅல்லாஹ். வாய்ப்பு இருந்தால் அடுத்த வாரம் தெரிந்து கொள்வோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தரக்கூடிய முதல் அமைதி, மன அமைதி என்னன்னு கேட்டா, இந்த துன்பங்கள் என்பது பிரச்சனைகள், கவலை, சோதனை, இந்த உயிரிழப்பு, பொருளாதார இழப்பு, இது இல்லாம உங்களுக்கு மட்டும் ஏற்படல, நல்லவர்களுக்கும் உலகத்தில் ஏற்பட்டிருக்கிறது, நபிமார்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது, இதே நிலைமை தொடராது என்றெல்லாம் என்ன செய்து இஸ்லாம் வந்து நம்மளை அமைதிப்படுத்துகிறது. அல்லாஹ்வுடைய விதி பிரகாரம் தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கிறது என்ற அந்த விதியை நம்ப சொல்வதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து நம்முடைய மன அமைதியை நமக்கு தருகிறார். இந்த மன அமைதி பெறுவதற்கு இன்னும் பல வழிமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது. அந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாக்குறுதவானா.